ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம கூந்தலுக்கு என்ன மாதிரியான ஷாம்பு பயன்படுத்தலாம், அதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம், எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா பாருங்கள், தினமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாம்பு போட்டு தலை குளிக்கணுமா அப்படின்னா ஒரு சிலர் மட்டும் குளித்தா போதும். அப்போ தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடற்பயிற்சி செய்வாங்க அவங்களும், அடுத்து ரொம்ப தூசு இருக்க இடத்துல வேலை பார்ப்பாங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்க இவங்கெல்லாம் வந்து தினமும் கண்டிப்பாக வந்து தலையை வந்து போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ஜெல்லு இவங்கெல்லாம் தினந்தோறும் பயன்படுத்துகிறவங்க ஷாம்பு போட்டு முதல்ல கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரியான இயல்பான பாதிப்பும் முதலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க, அது மாதிரி முடி வந்து துண்டு துண்டாக உடையுது அப்படின்னு சொல்கிறவங்களும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் வந்து அடிக்கடி செய்கிறவங்க, முடியை வந்து சுருட்டி ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க சரியா, அவங்களும் வந்து தினமும் வந்து ஷாம்பு போட்டு குளிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாம்பு வந்து கரெக்டான முறையில் வந்து தேர்ந்தெடுக்கணும், நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கெட்டியான முடியை வந்து சிலர் இருக்கும், தடிமனம் தொட்டாலே வந்து தடிமனாக தெரியும், அந்த மாதிரி முடி இருக்கவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் சேர்ந்த ஷாம்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லை என்னோடய கூந்தல் வந்து எண்ணெய் தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து க்ரீம் அடங்கிய ஷாம்பு வந்து பயன்படுத்தவே கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கூந்தல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இருக்குது, ஆனால் வந்து வறண்ட கூந்தலாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, ஆனால் வறண்ட தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மாய்ச்சரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஷாம்பு வகைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சரியா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நமக்கு தெரியும் நம்மளோட தலையில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அல்லது வந்து பிசுபிசுன்னு இருக்கா, அந்த மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம், அப்போ நமக்கு கூந்தல் ரொம்ப அழகாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் நம்ம ஷாம்பு வந்து நம்மளோட தலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு 1.5 நிமிஷம் போதும், 1.5 நிமிஷம் நம்ம வந்து தலையை தேய்ச்சி அப்படியே வச்சுருந்தா போதும். இல்லை உங்களோட டாக்டர்ஸ் வந்து அதுக்கு மேலேயும் வச்சுருக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த கருத்துப்படி நீங்கள் வச்சுருக்கலாம். மற்றபடி நம்ம நார்மலாக 1.5 நிமிஷம் வச்சு நம்ம குளிச்சாவே போதும், நம்மளோட கூந்தலில் இருக்க அழுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுகு தொந்தரவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷாம்பு, அடுத்து வந்து மெடிகேர் ஷாம்பு இருக்கும் சரியா, அந்த மாதிரி ஷாம்பு வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து பயன்படுத்தலாம் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நாம் இந்த ஷாம்பு வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம ஷாம்பு வந்து நம்மளோட தலையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது சரியா. ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட முடியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனைச்சிடணும், தலையிலேருந்து முடி ஃபுல்லாக நனைச்சிடணும். அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வந்து கலந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூந்தலில் வந்து நம்ம தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது நம்ம டைரெக்டாக வந்து உச்சந்தலையில் வந்து ஷாம்பு எப்போதுமே அப்ளை பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பின் கழுத்து பகுதியிலேருந்து தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் முன்பகுதியை வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தேய்க்கிறப்போ நம்மளோட உள்ளங்கை, நகம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ஸ்கால்ஃபில் அதாவது மண்டை ஓட்டில் வந்து அழுத்துற மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது. நம்ம தலை தேய்க்கிறதுக்கு எப்போதுமே நம்மளோட இந்த 10 ஃபிங்கர்ஸ் விரல்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும், உள்ளங்கையையோ நகத்தையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி தேய்க்கிறது தான் சரியான முறை. கழுத்தோட பின்பகுதியில் தேய்க்க ஆரம்பித்து முன்பகுதிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம 10 விரல்களை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய தலைமுடி முழுவதும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டால் நம்மளோட கூந்தல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம சாப்பிடும்போது சமச்சீராக எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரியான உணவை எடுத்துக்கணும் சரியா. அதாவது காய்கறிகள், கீரை அதிகமாக எடுத்துக்கணும், முட்டை, ஈரல், காளான், காலிஃப்ளவர், சோயாபீன்ஸு, நேந்திரம்பழம், கோதுமை, ரொட்டி, பயறு, பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட உணவில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நம்மளுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் கண்டிப்பாக நாம் வந்து 8 மணி நேரம் வந்து நல்லா தூங்கணும் சரியா. இப்படி தூங்கி எந்திரிக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ஹேர் ஃபாலும் இருக்கவே இருக்காது, முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், முடி அழகாக இருந்தால் தான் நம்மளும் அழகாக தோற்றம் அளிப்போம் சரிங்களா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.